ஹலோ நேயர்களே, இன்று நாம் பயனுள்ள மூலிகை குறிப்பில் பார்க்க போகிறது பிரண்டை. இந்த பிரண்டையில் வந்து இரண்டு வகைகள் இருக்கிறது. ஒன்று வந்து தூர தூர கணுக்கள் இருக்கும், அந்த வகை பிரண்டை வந்து ஆண் பிரண்டை. இதுவே கிட்டக கிட்டக கணுக்கள் உள்ளது பெண் பிரண்டை. இந்த வித்தியாசத்தை தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இதன் மருத்துவ குணங்களும் சரி மற்றதும் சரி ரெண்டுமே ஒன்றாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ரெண்டுமே ஒரே தன்மை கொண்டது தான். இதை வந்து நம்ம இதன் பலன் வந்து உணவே மருந்துன்றதில் நாம் வந்து இதை டெய்லி கூட சாப்பிட்லாம். இதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. கிட்டக்க கிட்டக்க நம்ம சாப்பிட்றோமே அப்படின்ற வந்து ஒரு பயம் கிடையாது. மற்றபடி நம்ம காய்கறி மாதிரியே இதை வந்து நம்ம உணவே மருந்தில் வந்து அனைத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பாருங்கள், இந்த முனை வந்து 2-3 ஆர்க் வர்றதை இப்படி கிள்ளி எடுத்துக்கிட்டு, ஒரு 10 கிட்ட எடுத்துக்கிட்டு, கூட 4 வெங்காயம் சேர்த்து, ஒரு தக்காளி சேர்த்து, புளி இல்லாமல் 4 கடலைப்பருப்பை வறுத்து வச்சு சட்னி மாதிரி அரைச்சி தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். கொஞ்சம் முத்தி இருந்தாக்கா இது மாதிரி இருக்கிறத எடுத்து தோல் வந்து நல்லா அருவாமனையில் சீவி நல்லா பொடி பொடியாக நறுக்கினா நல்லா கொத்தரங்காய் நறுக்கின மாதிரி இருக்கும். இதை நல்லா நல்லெண்ணெய் விட்டு வதக்கி நன்றாக வந்து புளி சேர்த்து, காஞ்ச மிளகாய் சேர்த்து, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து துவையலாக அரைத்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கணும்னா, கைப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணனா 1 மாதத்துக்கு இதை வந்து நம்ம சேமித்து வைத்து கூட பயன்படுத்தலாம். இதே மாதிரி இந்த திட்டத்துக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதையும் கூட எடுத்து இதை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெயில் வதக்கி நிறையா தனியா வந்து வதக்கி எடுத்துக்கணும். கூட கொஞ்சம் வெந்தயம், மிளகு, ஜீரகம் எல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நல்லா இதை அரைத்து கொண்டு இந்த விழுதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற விட்டு அந்த புளி கரைச்சலில் இதையும் கரைத்து நல்லாக நல்லெண்ணெயை நிறையா விட்டு அதில் வடகம் தாளித்தா நல்லாயிருக்கும். வடகம் இல்லைன்னாக்கா பரவாயில்ல, மற்றபடி இந்த நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கூட தாளிச்சுக்கலாம். தாளித்து நிறைய பூண்டு போட்டு வதக்கி நல்லா குழம்பு வச்சோம்னாக்கா மழைக்காலத்தில் இந்த மழைக்கால தொற்றுகள், கிருமி தொற்றுகள்லேருந்து இந்த இது வந்து நம்மளை காப்பாற்றும். இதை வந்து சாதத்தோடு பிசைந்து சாப்பிட்டு வர மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்தாகும். பித்தமின்மை, இது பித்தத்தால் பசியின்மை வரும். அனைத்து நோய்களுக்குமே வந்து பித்தம் தான் தலையாயுது. பித்தம் உடம்பில் அதிகமானால் மற்ற நோய்கள் நமக்கு அதிகரிக்கும். இது வந்து பித்தத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது, பசியின்மையை போக்கும். இதை சாப்பிட்டு வர நமக்கு நன்றாக பசி எடுக்கும். இதை வந்து கொஞ்சம் இந்த முத்தலாகவே எடுத்து ஒரு 10 ஆர்க்குக்கு எடுத்து கடலைப்பருப்பு கூட சேர்த்து பொடி செய்தும் வைத்து கொள்ளலாம். இதற்கடுத்து இந்த வந்து இந்த முனையை வந்து நம்ம சட்னி அரைச்சி சாப்பிடலாம். இந்த முனையை வந்து தோசை பண்ணியும் சாப்பிடலாம். 2 கரண்டி மாவில் இந்த வந்து 3 ஆர்க்கு உள்ள கொழுந்துகளை எடுத்து ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி மாவில் சேர்த்து அதை வந்து தோசை பண்ணியும் சாப்பிடலாம். இதை பித்தத்தை குணப்படுத்தக்கூடியது. 2வது எலும்புக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய வந்து ஒரு மூலிகையாகும். இது வந்து நிறைய கால்சியம் சத்து வந்து இதில் இருக்குது. இதை சாப்பிட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு நேரடியாக நமக்கு கால்சியம் சத்து வந்து கிடைக்கும். அதனால் இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதால உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்க தன்மை கொண்டது. இது எலும்பு ஃப்ராக்சர் ஆனவங்க இதை வாரத்தில் 3 முறை 4 முறை கூட சாப்பிட்லாம். இதை ஊறுகாய் போல் அரைச்சி வச்சு சாப்பிட்லாம். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.